குட் ஈவினிங் சோல்ஜர். இது எதர்ச்சியா நடந்தது கிடையாது, இது வேணும்னே யாரோ பண்ணிருக்காங்க. பிரைமா மூளகில குழம்பி போயிடுச்சா? நீக்கோ நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும். சான்ஸ் இல்ல, ராஃப் நம்மள முந்திக்கறோம். காதுல விழுகுதா? ஐ அம் சாரி ஏஜென்ட் ஃபவுலர், ஆப்டிமஸ் இப்ப இங்க இல்ல. எனக்கு தெரியும் அவன் அங்க இருக்க மாட்டான்னு. ஏனா இங்க என்ன இடிச்சு சேதப்படுத்துறதுல மும்முரமா இருக்கானே. ஏஜென்ட் ஃபவுலர், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நேர்ல பார்த்தா நீ இப்படி பேச மாட்ட. நல்லா இருக்கீங்கல்ல? குட் ஈவினிங் சோல்ஜர். லைட் அப்படியே ஃபாலோ பண்ணு. இரு, என்ன
எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ராட்சட். ஹர்ஷி நல்லா இருக்கல? இருக்கேன். ஆனா ஆப்டிமஸ் பார்த்ததுல இருந்து என் கண்ணு குருடாயிடுச்சு. நான் அப்பவே சொல்லல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் என்ன பார்த்தனோ அத தான் ரிப்போர்ட் பண்றேன். ஆனா ஆப்டிமஸ் எதுக்காக ஏஜென்ட் ஃபவுலர் அழிக்க நினைக்கணும்? ஒருவேளை ஆப்டிமஸ் தன்னை டிசெப்டிகான்னு நினைச்சுக்கிட்டாரோ? இல்ல, இத்தனை காலமா தான் ஒரு நல்லவன் உங்க எல்லாரும் ஏமாத்தி இருக்காரா? பிரைம் இப்ப பாதம் மாறி போயிருந்தா காரணம் என்ன வேணா இருக்கட்டும், இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இதெல்லாம் அபத்தம். ஆப்டிமஸ் சிக்னலை நான் உடனே செக் பண்றேன். அது தெரிஞ்சாலே இன்னைக்கு நடந்த சம்பவத்துல அவர் பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சிடும். சொல்ல போனா அவர் இப்ப திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. ஏதாவது பிரச்சனையா? இல்லாத. நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்களால உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் ரேஞ்ச விட்டு வெளியில இருந்தேன். மெதுவா ஒரு சப்டெரேனியன் எனர்ஜான் டெபாசிட்ல நான் இருந்தேன். கம் ஆன், அவரு நம்ம ஆளுதான், பார்த்தா தெரியல. நிறுத்து. இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, வண்டியை விட்டு இறங்க, இல்லைன்னா உங்களை நாங்க சுட வேண்டியது இருக்கோம். என்ன, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னால எந்த பத்திரத்திலும் எழுதி கொடுக்க முடியும் எனக்கு உறுதியா தெரியும். கண்டிப்பா அது அவர் இல்ல. ஹால்டன் மிலிட்டரி பேஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. அட்டாக் பண்ணது ஆப்டிமஸ் பிரைம். ட்ரக்கா? இல்ல, த பாட். ஃபயர் ஃபயர். அதோ ஆளுங்களோட வந்திருக்கா, தொடர்ந்து ஃபயர் பண்ணுங்க. ஆட்டோபாட்ஸ் பேஸுக்கு திரும்ப போலாம். என்ன ஆனாலும் மனிதர்களை நாம தாக்க கூடாது.
ஜெனரல் பிரைஸ், ஆப்டிமஸ் பிரைம் நம்ம ஆட்களை தாக்கவே இல்லை. ஏன்னா அலர்ட் கிடைச்சப்போ நான் ஆப்டிமஸ் பிரைம் கூட தானே இருந்தேன். எஸ் சார், ஆட்டோபாட் உங்கள் பேஸில் மட்டும்தான் இருக்காங்க. அட்டாக் நடக்கும்போது எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. ஆனால் சார், எஸ் சார், எனக்கு புரியுது. ஸோ டேமேஜ் என்ன? எல்லா மிலிட்ரி பர்சனலுக்கும் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கண்ணில் பட்டுற எல்லா பாட்ஸையுமே உடனடியாக அழிக்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? ஆனால் இவங்க எந்த தப்பு செய்யல, ஆப்டிமஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக இருந்தாலும் மிலிட்ரி ஆர்டர் எதையும் மாற்ற போகிறது கிடையாது. இந்த இம்பாஸ்டர் மனித குலத்துக்கு அச்சுறுத்தல்னு நல்லா தெளிவாகவே தெரியுது. 30 அடி உயரம் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மாக கூட இம்பாஸ்டர். அவங்க நினைச்சதை முடிச்சிட்டாங்க. அந்த காட்டானுங்க கோடை எப்படியோ ட்ராக் பண்ணிட்டானுங்க. மேக், இடமாற்றம் தாமதங்கிற மாதிரியான பிரச்சனை. இந்த டெலிப்ரெசன்ட் இன்டர்ஃபேஸ் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. வெஹிகுலர் அண்ட் ரோபாட்டிக் மோட்ல மேக்கு பிரேக் டவுனை கடத்திட்டாங்க. நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனை கிரேனியல் சேம்பர்லேருந்து ஹீல் ஸ்ட்ரக்குக்கு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் அவங்க ஸ்டார் ஸ்கிரீமுடைய டீ காக்கையும் எடுத்துருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒன்ன உருவாக்கி அதுல அவங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அது பதிலுக்கு பிரமாதமான ஒரு வெஹிக்கிள் ஃபார்மட்டா மாறி இருக்கு. டாங்க எனர்ஜோனை வெச்சு ஃபில் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு போலி பிரைம் நம்ம முன்னாடி நிக்கறாரு. சோ எங்க ஆரம்பிக்கலாம்? மெக்கோட பேஸ் எங்க வேணா இருக்கலாம். அப்படியே சொல்ல முடியாது. மெக் எங்களுடைய பயாலஜியை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க நம்ம டெக்னாலஜியை எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் நம்ம கிரவுண்ட் பீச்சோட ஆக்சஸ் இல்லாம. நெமெசிஸ் பிரைம் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தன்னோட வெஹிக்கிள் மோட மட்டுமே நம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ரெண்டு சம்பவங்களுக்கும் இருக்கிற டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல தான் மெக் பேஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு நேரத்தை வீணாக்குறோம்? வாங்க அங்க உடனே போலாம். மெக்கோட அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் அழிக்கலாம். ஏஜென்ட் ஃபவுலர், மறுபடியும் மெக்கோடைய ரோபோட்டுக்கு முன்னாடி வந்து உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறதுக்கு நான் விரும்பல. அதே நேரத்துல வெளியில மிலிட்டரி உங்க எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க வெளியில சுத்துறது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அத்தியாவசிய தேவைகள் வர வரைக்கும் நாங்க இந்த வெஹிக்கிள் மோட்லயே தான் இருப்போம். இந்த இடத்துலலாம் எதுவும் கிடையாது. இந்த இடமே காலியா இருக்கு. ஆட்டோபாட்ஸ் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க மெக்க மீட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்னுடைய டூப்ளிகேட் எங்க வேணாலும் இருக்கலாம். ஐ அம் சாரி. என்ன? நான் பேசுறது கேக்குதா? ஆயுதத்தை எடுக்கலாம். என்ன மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் வந்து எச்சரிக்கையா இருக்க, புரியுதா? ஆ!
சைலஸ் பயன்படுத்துற ரிமோட் லிங்கோட கண்ட்ரோல் ஃப்ரீக்வன்சியை என்னால் ஐசோலேட் பண்ண முடிஞ்சதுன்னா அவனோட எக்ஸாக்ட் பொசிஷனை என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியும். ரிமோட் லிங்கா? மெக்க்கு மொத்தமா ஒரு அட்டானமஸை பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் கூட நினைக்கல இல்லையா? நான் சைலஸ் உள்ள உட்கார்ந்து அந்த ரோபோட்டை ஆபரேட் பண்ணுவான்னு நான் நினைச்சேன். ஏன்னா பல்ஹெட் ஒரு பஞ்ச் கொடுத்தானாலே ஓஹோ. ஆஹா, ஃப்ரீக்வன்சி ஐசோலேட் பண்ணிட்டேன். அப்பா அந்த பிரிட்ஜ் ரீஓபன் பண்ணு. ஏஜென்ட் ஃபவுலர், நீங்க இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம்னு ஆப்டிமஸ் சொன்னது உங்க காதுல விழலையா? உங்க பாதுகாப்புக்கு தானே. இங்க பாரு டாக்டர், நான் எந்த பாட்ஸோடையும் போய் டான்ஸ் ஆட நினைக்கல. ஆனா இங்க ஒரு மனுஷனும் சம்பந்தப்பட்டிருக்கான். உனக்கு தெரியுமான்னு தெரியல, நான் ஒரு ஹைலி ட்ரெயின் கவர்மெண்ட் கிரேட் ஹியூமன்றத நீ மறந்துடாத. என்ன புரியுதா? ஆமா, அதுவும் இல்லாம சைலஸ் வேற தாக்க முயற்சி பண்ணிருக்கான். பர்சனலா கோவம் இருக்கும்ல. ஆப்டிமஸ் பிரைம், மறுபடியும் சந்திக்கிறோம். ஏமாத்து வேலை இதோட முடியுது சைலஸ். அப்படியா? நைட்டுக்குள்ள நான் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வெளில வந்துடும் போல இருக்கே. ஏஜென்ட் ஃபவுலர், அந்த கண்ட்ரோல் ஃப்ரீக்வன்சி நீங்க நிக்கிற இடத்துல இருந்து நார்த் பக்கம் 100 மீட்டர்ஸ்ல ஃப்ரீக்வன்சி ஆகுது. புரிஞ்சது. ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, ஃபயர் பவர் எல்லாமே இருக்கு. என்னோட எக்ஸ்டென்சிவ் காம்பேட் ட்ரைனிங்கும் சேர்த்தா மெக் தெளிவா மனிதன் மற்றும் இயந்திரத்தோட ஒரு சிறப்பு கலவை உருவாகும். இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? என் உடலால வலிய உணர முடியாது. இது வெறும் ஆரம்பம் தான். இப்படி ஒரு ரோபோட் படைய கற்பனை பண்ணி பாரு. புதுசா ரீபூட் ஆன மெக்குக்கு எதிராக யாராலையும் நிக்க முடியாது. மறுபடியும் சொல்லு சாய். ஏஜென்ட் ஃபவுலர், ஒரு வழியா வந்து மாட்டிக்கிட்டியா? உன்னுடைய வீடியோ கேம் பிளக் நான் இப்ப புடுங்கறதா இருக்கேன். எக்ஸ் மிலிட்டரியா? ஸ்பெஷல் டாக்டிக். நீ ஆர்மி ரேஞ்சர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டேன்னு தெளிவா தெரியுது. நான் ஃபிட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னடிக்க அதெல்லாம் தேவையில்லை. பிரைமுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். No, no, no!
ஏஜென்ட் ஃபவுலர். நம்ம பசங்களா தான் இருப்பாங்க. நீ உடனே பேஸ்க்கு போறது நல்லது பிரைம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆப்டிமஸ் மாதிரியே ஒருத்தர் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை அடிச்சது எப்படி இருந்தது? வாழ்க்கையில மறக்க முடியாத காட்சி அது. கேள்வி என்னன்னா, தலைவன் இல்லாம மெக் தொடர்ந்து இதே மாதிரி தன்னுடைய வேலையை தொடருமா தொடராதா? அதுக்கு பதில் நான் சொல்றேன். சம்பவம் நடந்த இடத்துல ஒரே இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. சைலஸோட ஒரு சின்ன ட்ரேஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. இவரோட ஆர்கன்ஸ்ல இன்டர்னல் டேமேஜ் ரொம்ப மேசிவா இருக்கு. பாரம்பரிய மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கவர் நிலைமை. நம்ம தலைவர் கொடுத்து வச்சவர். மெக் பாரம்பரியமானதே கிடையாது. Thank you.